மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், சீரகத்தூள், கொத்தமல்லி, உப்பு, ஒரு முட்டை. உங்களுக்கு பிடிச்ச ஒரு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் எடுத்து லைட்டாக க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம். அது மேலே கார்ன்ஃப்ளவர் தூவிருக்கோம். லைட்டாக சால்ட் போட்டு இந்த முட்டையை பீட் பண்ணிக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வேக வச்ச பொட்டேட்டோவை போட்டுக்கோங்க. அதில் வெட்டின வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா தூள், சீரகத்தூள், கொத்தமல்லி, மிளகாய்த்தூள் இதெல்லாம் இப்போ சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பொட்டேட்டோவை நம்ம பால் மாதிரி பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லா பொட்டேட்டோ பால்ஸும் நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ இதில் அந்த பால்ஸை வந்து முட்டையில் டிப் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பில் போடுறங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பாலாக நீங்கள் வந்து நல்லா இதில் முட்டையில் டிப் பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டு போட்டுருங்க. பாருங்க, இப்போ நல்லா இது ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்ல டிஸ்ப்ளே பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ பால் சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி இது, டேஸ்டியாகவும் இருக்கும். இன்ஷால்லா நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சுட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் ருபீஸ் கிரியேஷன் சேனல்லையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.